ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூடி புவி சமையல். இன்றைக்கி நம்ம கிட்ஸு ஃபேவரேட் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், சத்து மாவு லட்டு. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடனே வீடியோஸ் போட உங்கள் ஃபோனில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லட்டு பண்ணுறதுக்கு 10 முந்திரி பருப்பு, 5 பாதாம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, வேற ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதே கடாயிலே 1 கப்பு சத்துமாவு, இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது, கடையில் வாங்கினதாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதையுமே இதே பேன்லேயே நான் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சு இது போல் வறுத்துக்கோங்க. ஒரு நல்ல வாசம் வரும். லைட்டாக நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாவு லைட்டாக சூடாயிருக்கும். அப்போது நம்ம இதை இறக்கிக்கலாம். இது குயிக்காக ஒரு 5 மினிட்ஸ்லே நம்ம இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை வீட்டில் பண்ணிடலாம். கிட்ஸுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வாசம் வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் பொடி பொடியாகவும் நறுக்கி எடுத்துக்கலாம், இல்லைனா மிக்சர் ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டியும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் மிக்சர் ஜாரில் லைட்டாக குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு 1 கப்பு சத்து மாவுக்கு 1/2 கப்பு வெல்லம் தேவைப்படும். நான் வந்து துருவி எடுத்திருக்கேன். நான் இப்போ தான் நெய் உருக்கி வச்சுருக்கேன். இதுக்கு 1/4 கப்பு நமக்கு நெய் தேவைப்படும். இப்போ அரைச்சி வச்ச அந்த நட்ஸ் பவுடரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1/2 கப்பு வெல்லமும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரண்டியிலே. இப்போ இதுலேயே 1/4 கப்புக்கும் கம்மியாக தான் வரும், இல்லை 1/4 கப்பு நெய் நமக்கு தேவைப்படும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்தா நமக்கு சூப்பராக சத்துமாவு லட்டு ரெடி ஆயிரும். நெய்யை வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த போல் நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது போலவே நான் எல்லா லட்டையுமே பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நமக்கு சூப்பராக சத்துமாவு லட்டு 5 மினிட்ஸ்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரெண்ட்ஸ்.